இந்தியாவுடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் சந்திராயன் 3 மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா அடுத்தடுத்து மாபெரும் சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, செப்டம்பர் 2 ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு விண்கலத்தை பூமியிலிருந்து சூரியனை ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பி வச்சாங்க. இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலமானது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற L1 அதாவது லக்ராஞ்சு புள்ளியில தான் நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்து சூரியனை அதிதீவிரமா ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இந்த விண்கலத்தை அனுப்பி வச்சாங்க. இப்ப ரீசெண்டா இந்த விண்கலமானது ஒரு மாபெரும் சாதனையை பண்ணியிருக்குது. என்ன அப்படின்னா, ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலமானது சூரியனுடைய அனல் இருக்குதுல, அந்த அனல்ல இருந்து வெளியாகிற அதிக திறன் கொண்ட எக்ஸ் கதிர்கள் அதாவது எக்ஸ்ரேஸ முதல் முறையா போட்டோ எடுத்து நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பியிருக்குது. இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்திலிருந்து பெறப்பட்ட ஃபோட்டோஸை நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு கிராஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை எடுத்தது ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்தில் இருக்கிற எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்ற ஒரு கருவி தான். சூரியன்லேருந்து வெளிவர்ற எக்ஸ்ரேயை ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி மாபெரும் சாதனையை படைச்சிருக்குது. இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலம் 500,000 கிலோமீட்டர்கள் பூமியிலிருந்து டிராவல் பண்ணி தான் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற L1 புள்ளி அதாவது லக்ராஞ்சு புள்ளியை அடைஞ்சு அங்கேருந்து தான் சூரியனை ரொம்பவும் நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்யும். இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்தை பற்றின முழு விவரத்தையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி விண்வெளி சம்பந்தமான லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தெரிந்து தெளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.